வணக்கம். ஆணி அமாவாசையை ஒட்டி திருவள்ளூர் வீர ராகவ பெருமாள் திருக்கோவிலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் தடையை மீறி குவிந்த பக்தர்கள். திருவள்ளூரில் உள்ள வீரராமி திருக்கோவிலில் அமாவாசை தினத்தன்று தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆந்திர மாநில என பக்தர்கள் இரவு தங்கி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இந்த 1.5 மாதங்களாக கொரோனா பெரும் நோய் தொற்று காரணமாக கோவில் நடை சாத்தப்பட்டு இருந்த நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளுடன் ஊரடங்கு அறிவித்த நிலையில் கடந்த வாரம் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. இன்று ஆணி அமாவாசை தினம் என்பதால் கொரோனா பெரும் தொற்று காரணமாக தர்ப்பணம் நிகழ்ச்சியை ரத்து செய்யப்படுவதாக சில தினங்களுக்கு முன் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு செய்திருந்தது. ஆனால் அறிவிப்பை மீறியும் அதிக அளவில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குடும்பத்துடன் பக்தர்கள் நேற்று இரவில் தங்கினார்கள். அவர்கள் இன்று காலை கோவில் முன்பாக தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதனால் திருவள்ளூர் பகுதியில் குறைந்து காணப்படும் கொரோனா நோய் தொற்று மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் அனைவரிடமும் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் எல் குமரன். திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனே கொள்ள அரசு மலர் செய்திகளை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.